காலத்தில் உக்ரசேனன் என்ற மன்னன் வசித்து வந்தான். கம்சன் என்ற பெயருடைய அவனது மகன் இளவரசனாக மதுராவை ஆண்டு வந்தான். கம்சன் குரூர புத்தியுள்ள கொஞ்சமும் கருணை இல்லாத கொடூரமானவனாய் விளங்கினான். மதுரா நகர மக்கள் எல்லோரும் அவனது கொடூர குணத்திற்கு அஞ்சு வாழ்ந்து வந்தனர். ஆயினும் கம்சன் தேவகி என்னும் தனது ஒன்றுவிட்ட சகோதரியை அன்போடு நேசித்தான். அவள் பணிவும் பக்தியும் உள்ள நல்ல பெண்ணாவாள். தேவகியின் திருமணம் வசுதேவர் என்ற பெயர் கொண்ட நல்லவருடன் நிச்சயமானது. திருமண வைபவம் கோலாகலமாக நடந்தது. எல்லா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் முடிந்து தேவகியும் வசுதேவரும் தேரில் புறப்பட்டனர். சகோதரியை மிகவும் நேசித்த கம்சன் தானே இருவருக்கும் பாதுகாப்பாக தேரை ஓட்டியபடி சென்றான். அவர்கள் செல்லும் வழியில் திடீரென்று வானத்திலிருந்து பெருங்குரல் ஒன்று அசரீரியாக கேட்டது. கொடூர கம்சனே, எதற்காக ஆனந்தப்படுகிறாய்? நீ மிகவும் நேசிக்கும் சகோதரியான தேவகியின் மகன் உன்னை கொல்லப் போவது நிச்சயம். அவளது எட்டாவது குழந்தை உன்னை நிச்சயம் கொல்லும். இதை கேட்டவுடன் கம்சன் கொதித்தெழுந்தான். இவளது எட்டாவது குழந்தை பிறக்கும் முன்னரே இவளை கொள்வேன். நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை உணர்ந்தாயா கம்சா? உன் சகோதரியின் திருமண நாள் அன்றே அவளை கொள்வது நீதியா? நீ அவளை விட்டு விட்டால் நாங்கள் எங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடமே தந்து விடுகின்றோம். தயவு செய்து எங்களை நம்பு கம்சா. நான் தேவகியை விட்டு விடுகிறேன், ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். பின்னர் அவன் திருமண ஊர்வலத்தை மதுராவை நோக்கி திரும்பி செல்லுமாறு ஆணையிட்டான். மதுராவை சென்றடைந்தவுடனே தேவகி வசுதேவர் இருவரையும் சிறையில் இட்டான். ஒரு நாள் கம்சன் அரசவையில் இருந்தபொழுது தேவகி தனது முதல் குழந்தையை பெற்றெடுத்த செய்தி அவனுக்கு எட்டியது. உடனே கம்சன் சிறைச்சாலைக்கு விரைந்து சென்றான். தேவகி, அந்த குழந்தையை கொடு. கம்சன் தேவகியிடம் இருந்து குழந்தையை பறித்து அதன் இரண்டு கால்களையும் ஒன்றாக பிடித்து தரையில் ஓங்கி அடித்தான். அடித்த கணத்திலேயே குழந்தையின் உயிர் பிரிந்து விட்டது. இதற்கு பிறகு பிறந்த ஐந்து குழந்தைகளையும் கம்சன் இது போலவே அடித்துக் கொன்று விட்டான். இந்த நேரத்தில் தேவகி ஏழாவது முறையாக கர்ப்பம் தரித்தாள். அவளது ஏழாவது குழந்தை மாயமான முறையில் கோகுலத்தில் வசித்து வந்த வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணி என்பவளின் கர்ப்பப்பைக்குள் வைக்கப்பட்டது. பின்னாளில் இக்குழந்தை பலராமன் என்று அழைக்கப்பெற்றான். மன்னா, ஏழாவது குழந்தை இறந்தே பிறந்திருக்கிறது. ஆவணி மாதம் எட்டாம் நாள் அன்று பெரும் புயல் காற்று மதுரா நகரத்தை சூழ்ந்து வீசிற்று. பெரும் கருமேக கூட்டங்களிடையே மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது.
தேவகி எட்டாவது முறையாக கர்ப்பம் தரித்தாள். திடீரென மகாவிஷ்ணு அவர்கள் முன் தோன்றி, தேவகி, வசுதேவரே, உங்களது விருப்பத்தை நிறைவேற்ற உங்கள் இருவருக்கும் மகனாக பிறக்கப் போகிறேன். வசுதேவரே, நீங்கள் உடனே இந்த குழந்தையை கோகுலத்தில் நந்தன் நிலத்தில் வைத்துவிட்டு அங்கிருக்கும் குழந்தையை இங்கே மாற்றி வையுங்கள். இவ்வாறு கூறிவிட்டு மகாவிஷ்ணு மறைந்து விட்டார். அன்று நள்ளிரவே தேவகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். என்ன அற்புதம்! என் கைவிலங்குகள் தானாகவே கழன்று விட்டதே. தேவகி, குழந்தையை சீக்கிரம் கொடு. நான் உடனே கோகுலத்தில் உள்ள நந்தன் இல்லத்திற்கு எடுத்து செல்கிறேன். வசுதேவர் புறப்பட தயாரான போது சிறை கதவுகள் தானாக திறந்து கொண்டது. சிறை காவலர்கள் மயங்கி விழுந்தார்கள். பத்திரமாக குழந்தையை ஒரு கூடையில் வைத்து கவனமுடன் தலைமையில் சுமந்து சென்றார் வசுதேவர். கோகுலத்தை நோக்கி அவர் நடந்தபோது அவரை ஆதிசேஷன் பின்தொடர்ந்தான். வைகுண்டத்தில் அவன்தானே விஷ்ணுவின் படுக்கை. வசுதேவரின் தலையில் இருந்த கூடையின் மேல் தனது படத்தை விரித்தபடி தொடர்ந்து வந்தான். யமுனா நதியின் கரையை அடைந்தார் வசுதேவர். அவரே ஆச்சரியப்படும்படியாக நதி இரண்டு பகுதிகளாக பிரிந்து அவருக்கு வழிவிட்டது. வசுதேவர் கோகுலத்தை அடைந்த போது நந்தரின் மனைவி யசோதி ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்தாள். வசுதேவர் கிருஷ்ணனை அங்கே தொட்டிலில் கிடத்திவிட்டு அருகில் இருந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டார். அந்த பெண் குழந்தையுடன் வசுதேவர் சிறைச்சாலைக்கு திரும்பி சென்றார். அவர் பெண் குழந்தையுடன் சிறைக்கு வந்ததும் சிறை கதவுகள் தாமாக பூட்டிக் கொண்டன. காவலர்கள் எழுந்து கொண்டனர். குழந்தையின் அழுகுரல் அவர்களின் காதுகளை எட்டியது. சிசுவின் அழுகையை கேட்டதும் அரசனுக்கு செய்தியை அறிவித்தனர் காவலர்கள். தேவகி, குழந்தையை கொடு. கம்சா, உலகமே நடுங்கும்படியான போர் வீரன்னி, உன்னை எப்படி இந்த சிறு பெண் குழந்தை கொல்லும்? வசுதேவரின் வேண்டுகோளை கம்சன் காதில் போட்டுக் கொள்ளவே இல்லை. ஆனால் அந்த சிறு பெண் குழந்தை கம்சனின் கைகளில் இருந்து நழுவி காற்றில் பறந்து சென்று அது துர்காதேவியின் வடிவம் எடுத்துக்கொண்டது. சூது மனம் கொண்ட கம்சனை, உனது பலத்தை எல்லாம் இது போன்று குழந்தைகளை கொள்வதில் காட்டுகிறாயே! தேவகியின் மகன், உன்னை கொல்பவன் இப்பொழுது கோகுலத்தில் மிகவும் பாதுகாப்பாக உள்ளான். தக்க நேரத்தில் அவன் உன்னை தேடிக் கொள்வது உறுதி. உன்னுடைய பாவங்களுக்குரிய தண்டனையை நீ அடைந்தே தீருவாய். இவ்வாறு கூறிவிட்டு துர்காதேவி மறைந்தாள். திகைத்து போன கம்சன் பயத்துடனே வாழ்வை தொடர்ந்தான். வசுதேவரும் தேவகியும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர்.
கம்சம் என்பது யமுனா நதிக்கரையில் ஒரு சிறு கிராமம். கோகுலத்தில் பெரும்பாலும் மாடு மேய்க்கும் இடையர்களே வாழ்ந்து வந்தனர். நந்தகோபால் இடையர்களுக்கெல்லாம் தலைவன். குழந்தையாக வளர்ந்த கிருஷ்ணனின் வளர்ச்சி யசோதையும் நந்தகோபாலும் கனவு கண்டது போலவே அமைந்திருந்தது. ஒரு நாள் கிருஷ்ணனை அவனுடைய விளையாட்டு பொருட்களுடன் விளையாட சொல்லிவிட்டு சமையலறை பக்கம் போனாள் யசோதை. சுற்றும் முற்றும் பார்த்த குறும்புக்கார கிருஷ்ணன் மெல்ல மெல்ல நடந்து சென்று கதவுகளை தாண்டி தோட்டத்திற்குள் மண்ணில் விளையாட சென்று விட்டான். சமையலறையிலிருந்து வெளியே வந்த யசோதை கிருஷ்ணனை வீட்டின் உள்ள எங்கே தேடியும் காணாமல் வெளியே வந்து பார்த்தாள். கிருஷ்ணா, குறும்பு செய்யும் கிருஷ்ணா, அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவளது குரலை கேட்ட கிருஷ்ணன் மெல்ல அவள் அருகே வந்தான். என்ன வைத்திருக்கிறாய்? அவளை பார்த்தபடி கிருஷ்ணன் மெல்ல தலையை இருபுறமும் அசைத்தான். இப்பொழுதே வாயை திறந்து காட்டு கிருஷ்ணா. யசோதை பூமியையும் ஏழு கடல்களையும் மலைகளையும் பாலைவனங்களையும் சூரிய சந்திரர்களையும் வான்வெளியில் நட்சத்திர கூட்டங்களையும் முடிவில்லாத விண்வெளியையும் அகில உலகத்தையும் கண்டாள். கிருஷ்ணன் தனது சிறு வாயை மூடிக்கொண்டான். அவள் பயத்தோடும் ஆச்சரியத்தோடும் கலங்கி போனாள். என் கண்களை திறந்தபடியே நான் ஒன்றும் கனவு காணவில்லையே. என் முன் நடப்பவைகளை தானே நான் காண்கிறேன். அப்படியானால் என் மகனின் தெய்வாம்சத்தினால் தான் இந்த காட்சிகளை கண்டிருக்க கூடும். தாய் யசோதா நடந்தவைகளை எல்லாம் மறந்தே போனாள். தன் குழந்தையை வீட்டிற்குள்ளே அழைத்து சென்றாள். ஒரு நாள் கிருஷ்ணன் பலராமன் மற்றும் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது தெருவிலிருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. பழம்மா, பழம், பழம் வாங்கலையோ? பழம், பழம்மா, வாழைப்பழம், மாம்பழம், கமலாப்பழம், கொய்யாப்பழம். கிருஷ்ணன் அவற்றில் சிலவற்றை உடனே வாங்க விரும்பினான். பழம் விற்பவள் கிருஷ்ணனை நேரில் கண்டதும் அவன் தோற்றத்தில் மயங்கி போனாள். அன்பு பெண்மணியே, உன்ன எனக்கு பழங்கள் வேண்டும். ஏதாவது பழங்கள் தருவாயா? பதிலுக்கு நீ என்ன தருவ? கிருஷ்ணன் உடனே சில பழங்களை வாங்க விரும்பினான். ஆனால் அவனிடம் பணம் ஏதும் இல்லை.
ஆவல் பொங்கும் அவனுடைய கண்களில் நெல்மணிகள் வைக்கப்பட்டுள்ள மூட்டைகள் தென்பட்டது. கையளவு நெல்மணிகளை வாரிக்கொண்டு தெருப்பக்கம் போனான். பழம் விற்பவள் வெளியே வாசலில் காத்துக் கொண்டிருந்தாள். நான் உனக்காக நிறைய நெல்மணிகள் எடுத்து வந்திருக்கிறேன், அதற்கு பதிலாக எனக்கு பழங்கள் தா. சிறுவனே, உன் கைகளில் நெல்மணிகள் ஏதும் இல்லையே. கிருஷ்ணன் தன் கைகளில் தான் கொண்டு வந்த நெல்மணிகள் இல்லாததை ஆச்சரியத்துடன் பார்த்தான். பழம் விற்பவள் கிருஷ்ணனின் முகத்தை பார்த்து, என் மடிமேல் அமர்ந்து என்னை அம்மா என்று ஒரு முறை நீ அழைத்தால் போதும், எல்லா பழங்களையும் உனக்கே தருவேன். கிருஷ்ணன் சுற்றும் முற்றும் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தான். உடனே தாவி ஏறி அவளது மடிமேல் அமர்ந்தபடி, அம்மா. அவன் உடனே மடிமேலிருந்து கீழே தாவி கேட்டான், இப்பொழுது நீ எனக்கு பழங்கள் தர வேண்டும். பழம் விற்பவள் உள்ளம் குளிர்ந்து அவளது கூடையில் உள்ள எல்லா பழங்களையும் அவனுக்கு அளித்தாள். கிருஷ்ணன் எல்லா பழங்களையும் எடுத்து மார்போடு அணைத்தபடி சந்தோஷத்துடன் துள்ளி குதித்து சென்றான். பழம் விற்பவள் தனது வீட்டிற்கு சென்று அவளது பழக்கூடையை பார்த்தபோது ஆச்சரியத்தில் அவளது கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. அவளது கூடை முழுவதும் தங்கமும் ஆபரணங்களும் நிரம்பி இருந்தன. இந்த அற்புதத்தை கிருஷ்ணன் செய்ததிலிருந்து எவர் ஒருவர் அன்போடு கிருஷ்ணனுக்கு எதை கொடுக்கின்றனரோ அதுபோலவே ஆயிரம் மடங்கு அவன் அதை அவர்களுக்கே திருப்பி அளிப்பான் என்பது புரிகின்றது. கிருஷ்ணன் அவனது சிறு வயதில் துரு துருவென்று இருப்பதுடன் சிறுவர்களில் அதிகம் குறும்பு செய்பவனாக திகழ்ந்தான். ஒரு நாள் யசோதை மிகவும் சந்தோஷமாய் இருந்தாள். அன்று கிருஷ்ணனின் பிறந்த நாள். கிருஷ்ணா, அன்பு மகனே, இன்று உனக்கு பிறந்த நாள். நீ போய் ஒரு கன்று பசுவை ஓட்டி வா, அதை நீ வணங்க வேண்டும். கிருஷ்ணன் மிகவும் சந்தோஷப்பட்டான். உடனே அவன் அன்னத்தை போல வெள்ளையான கன்று பசு ஒன்றை தேர்ந்தெடுத்தான். கிருஷ்ணன் அதை கட்டி இழுத்து வர முயன்ற போது கைகளுக்கு அகப்படாமல் அங்கும் இங்கும் ஓடியது. பெரும் முயற்சிக்கு பின்னால் அது அவன் கைகளில் சிக்கியது. அதை முற்றத்திற்கு கொண்டு வர அவன் முயன்றான். அப்போது அவன் அங்கே உரியில் ஒரு பானையை கண்டான். அதனுள்ளே சுவையான வெண்ணெய் இருப்பதையும் உணர்ந்து கொண்டான். ஆனால் எப்படி வெண்ணெயை எடுப்பது?
உயரத்தில் உரியில் தொங்கிய பானையை அடைய ஏணிகளோ படிகளோ தென்படவில்லை. என்ன செய்வது? கடினமாக யோசித்த பிறகு, இந்த கன்றின் முதுகில் ஏறினால் வெண்ணெய் சுவைப்பது நிச்சயம். மெல்ல முயற்சி செய்து கன்றின் மீதேறி நின்று கொண்டான். பானையை அவனால் தொட்டுவிட முடிந்தது. வெண்ணெயை எடுத்து உடனே கன்று பசு தாவி ஓடிவிட்டது. கிருஷ்ணனின் கை வெண்ணெய் பானையை துழாவிய போது கன்று ஓடத் தொடங்கியதால் அவன் உரியிலேயே தொங்கியபடி ஊசலாடினான். கிருஷ்ணன் தொங்கி இருப்பதை கண்ட யசோதை நடந்த நிகழ்ச்சிகளை யூகித்துக் கொண்டாள். அப்படியே இரு, நான் உன்னை தொடக்கூட மாட்டேன். உன்னுடைய குறும்புகளுக்கு இதுவே தண்டனையாக அமையட்டும். நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். கிருஷ்ணன் கண்ணீர் விடுவதை யாரால் சகித்துக் கொள்ள முடியும்? தாய் யசோதை மெல்ல கீழே இறக்கிவிட்டார். கிருஷ்ணன் தனது சிறு வயதில் குறும்புகள் செய்தாலும் அவனது அழகிய முகமும் கள்ளமறியாத கண்களும் இனிய புன்முறுவலும் தாய் யசோதையை கட்டி அணைக்க செய்துவிட்டது. நிறைய தந்திரங்களை செய்து எல்லா சிறுவர்களையும் விட குறும்புக்காரனாக திகழ்ந்தான். அன்னை யசோதைக்கு அவனை சமாளிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. அவன் பேரில் நிறைய புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. யசோதா, என் வீட்டில் கிருஷ்ணன் வெண்ணெயை திருடிவிட்டான். அம்மா, நானோ குள்ளமானவன். வெண்ணெய் பானையும் உயரத்தில் இருந்தது. நான் எப்படி திருட முடியும்? கிருஷ்ணா, நாளுக்கு நாள் உன் குறும்புத்தனம் அதிகரித்து வருகிறது. நான் உன்னை தண்டிக்க போகிறேன் பார். அவள் உடனே ஒரு துண்டு கயிற்றை எடுத்து இடுப்பிலே கட்டி மறுமுனையினை ஒரு உருளில் கட்ட எண்ணினாள். ஆனால் அதன் அளவு சரியாக இல்லை. மீண்டும் ஒரு துண்டை இணைத்து கட்டி போட போனாள். மறுபடியும் கயிறு இரண்டு அங்குலம் குறைந்தே காணப்பட்டது. யசோதாவின் முயற்சி தோற்றதையும் அவளது சோர்வையும் கண்ட கண்ணன் அவளுக்காக மனம் இறங்கி கயிற்றில் கட்டுப்பட்டான். கிருஷ்ணனை கட்டி போட்ட பின்னர் தன் வீட்டு வேலைகளை கவனிக்க சென்றாள் யசோதை. கிருஷ்ணன் மெல்ல நடந்து வர தன்னுடன் உருளும் உருண்டு வருவதை கண்டான். ஜெய கிருஷ்ணா, பால கிருஷ்ணா.
Hare Krishna, Sri Krishna, Jai Krishna, Bala Krishna. Hare Krishna, Sri Krishna, Jai Krishna, Bala Krishna. வீட்டை விட்டு வெளியே வந்து இரண்டு மரங்கள் அருகருகே இருப்பதையும் அவற்றிற்கு இடையில் சிறு இடைவெளி இருப்பதையும் கண்டான். உருளில் இருந்து விடுவித்துக் கொள்ள ஒரு யுக்தி தோன்றியது. அவன் தனக்குள்ளாகவே, இப்போது நான் இந்த இரு மரங்களுக்கு இடையே புகுந்தால் என்னுடன் கட்டிய உரல் வெளியே வர முடியாது. எனது முழு பலத்தையும் உபயோகித்த உரலை எழுப்பேன். அப்பொழுது கயிறு மறுபடும், நானும் விடுதலையாவேன். உருளை இழுத்தான் கிருஷ்ணன். அவன் நினைத்தது போல கயிறு அறுபடவில்லை. மறுபடியும் பலமுடன் இழுத்தான். இம்முறை கயிறு அறுபடாமல் இரண்டு மரங்களும் பெரும் சத்தத்துடன் கீழே சாய்ந்தன. என்ன ஆச்சரியம்! இரண்டு மரங்களிலிருந்து இரண்டு தேவர்கள் வெளியே வந்தார்கள். நாங்கள் குபேரனுடைய குமாரர்களாவோம். நாங்கள் செய்த தவறுக்கு நாரதர் எங்களை மரமாக நிற்க சாபம் தந்தார். அது மட்டுமல்லாமல், கிருஷ்ணர் பாதம் எப்பொழுது படுகிறதோ அப்பொழுது எங்கள் சாபம் தீரும் என்றார். இவ்வாறு சொல்லியபடியே தேவர்கள் இருவரும் கிருஷ்ணனை வணங்கிவிட்டு சென்றனர். பெரும் சத்தத்தை கேட்டு வந்த யசோதை கிருஷ்ணன் மரக்கிளைகளில் விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டான். எப்படி இந்த சிறு குழந்தை பல்லாண்டு காலமாக வளர்ந்த பெரும் மரங்களை சாய்த்திருப்பான் என்பது அவளுக்கு புரியவே இல்லை. மாடு மீட்பதை தொழிலாக கொண்ட யாதவர்களுக்கு நந்தகோபர் தலைவன். பெரிய அளவில் கால்நடைகளை மேய்த்து பசுக்களின் பால் மூலம் ஜீவனம் நடைபெற்றது. இடையர்களின் மேய்ச்சல் தொழிலுக்கு யமுனா நதி ஒரு ஜீவாதாரமாக விளங்கியது. ஒரு நாள் ஒரு புதிய ஜந்து யமுனையை தன் இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ள வந்தது. பல தலைகளை கொண்ட கொடிய நாகமான அதன் பெயர் காளியன். மிகவும் கொடிய விஷம் படைத்தவன். விஷத்தின் வீரியம் அதிகம். ஆதலால் அவனது மூச்சு காற்றினாலே பெரிதும் சிறிதுமான பல உயிரினங்கள் அழிந்து போனது. காளியன் யமுனையை தன் இருப்பிடமாக ஆக்கிய அந்த கணத்திலேயே அந்த நதி விஷமுள்ளதாக ஆனது. அதில் இருந்த அனைத்து உயிரினங்களும் மடிந்து போயின. மறுநாள் கிருஷ்ணன் யமுனை நதிக்கரையில் மாடுகளுடன் வந்த நண்பர்களோடு விளையாட சென்றான்.
அவர்கள் விளையாட்டிலும் சிரிப்பிலும் பொழுதை கழித்தார்கள். அதிக நேரம் விளையாடி களைத்து போன சிறுவர்கள் தாகம் தீர்ப்பதற்காக அருகில் உள்ள ஏரிக்கரைக்கு வந்தனர். கிருஷ்ணன் ஏரி நீரை பார்த்தான். நீல நிறமாய் விளங்கும் யமுனையின் நீர் இங்கே பாம்பின் விஷத்தால் கருமையாக இருப்பதை கண்டான். கருத்த நாகத்தின் விஷத்தை நீக்கி நீரை தூய்மையாக்க முடிவெடுத்தான். வேகமாக விரைந்து சென்று நதிக்கரையில் நடந்ததை யசோதியிடம் சொன்னார்கள். செய்தியை அறிந்த கோபர்களும் அதிர்ச்சியுடன் அந்த இடத்தை நோக்கி வந்தனர். மனைவிமார்கள் கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டனர். நல்லது, உங்களில் யாரையும் நான் துன்புறுத்த போவதில்லை. ஆனால் நீங்கள் யாரும் இந்த ஏரியில் வசிக்க கூடாது. இங்குள்ள மக்களும் கால்நடைகளும் இந்த நீரை குடிநீராக பயன்படுத்துவதால் இதை விஷமாக்குவதை விரும்பவில்லை. நீங்கள் எல்லோரும் கடலுக்குள் சென்று உங்கள் இருப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யசோதையும் மற்ற கோபர்களும் மடுவின் உள்ளிருந்து கிருஷ்ணன் ஒரு காயமும் இல்லாமல் வெளியே வருவதை கண்டார்கள். நண்பர்கள் ஆடி பாடி கொண்டு வர கிருஷ்ணன் மாடுகளுடன் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டான். ஒவ்வொரு வருடமும் படையில் போடுவது பிருந்தாவனத்தில் வசிப்பவர்களின் வழக்கம்.
இந்த நிகழ்ச்சிக்காக ஒவ்வொருவரும் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். கிருஷ்ணனின் இல்லத்திலும் எல்லோரும் மும்முரமாக இருந்தார்கள். படையில் படைப்பது சம்பந்தமாக ஊர் பெரியவர்களிடம் நந்தகோபர் பேசிக் கொண்டிருந்த போது கிருஷ்ணன் கேட்டான், அப்பா, நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதை பற்றி எனக்கு விளக்கமாக கூறுங்களேன். இந்திரன் என்னும் கடவுளை வணங்கவே இந்த விழா ஏற்பாடுகள். மழை கடவுளான இந்திரனின் ஆசியை பெறவே இந்த நன்றி பாராட்டும் வைபவம் நடக்கிறது. புரிகிறதா? நீங்கள் எதை வைத்து மழை தருபவன் இந்திரன் என்று தீர்மானித்தீர்கள்? நிச்சயமாக அவர்தான் நமக்கு நல்ல வளமான வாழ்வை தருபவர். அவர்தான் மேகங்களை ஆளுகின்ற மழை கடவுள். அதனால் அவரது ஆசியால் தான் நமக்கு வருடா வருடம் மழை கிடைக்கிறது. இல்லை தந்தையே, அப்படி நினைப்பது தவறு. மேகங்களை தவிர நமது ஊரில் இருக்கும் மழைதான் நமக்கு துணை புரிகின்றது. பசுமையான மழைதான் மழைக்கு காரணமாக அமைகிறது. ஆம் தந்தையே, நமது கோவர்த்தன மலைதான் நல்ல மூலிகைகள் தாவரங்களை தருகிறது. அது மட்டுமல்லாமல் தூய நீர், தூய்மையான காற்று, பசுக்களுக்கு பொருட்களை தருவதும் அதுதான். எனவே கோவர்த்தன மலையை தான் நாம் வணங்க வேண்டும், இந்திரனை அல்ல. கிருஷ்ணனுடைய இந்த பேச்சு கோபர்களை சிந்திக்க வைத்தது. அதனால் இந்திரனுக்கு பதிலாக கோவர்தன மலையை வணங்க முடிவெடுத்தார்கள். இது இந்திரனின் பெருமையை குறித்து அவனது கோபத்தை தூண்டிவிட்டது. அவமானம் அடைந்த இந்திரன் கோபர்களை தண்டிக்க எண்ணினான். என்னுடைய பெருமைகளை பேசும் விழாவை இந்த சூழ்ச்சிமிக்க சிறுவனா நிறுத்தினான். கடும் மழையையும் இடிமின்னல்களையும் விருந்தாவனத்திற்கு அனுப்புவேன். அவைகள் விருந்தாவனத்தையே நாசமாக்கும். யார் அவர்களை காப்பாற்றுவார்கள் என பார்க்கிறேன். ஒளிமயமாக இருந்த பிருந்தாவனம் இருண்டு போனது. எங்கிருந்தோ வந்த இடியுடன் கூடிய மழை மேகங்கள் சூரியனை எங்கும் காணாமல் செய்துவிட்டது. மக்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தங்கள் குடும்பம் மற்றும் உடைமைகளை காக்க எல்லா திசைகளிலும் பறந்தார்கள். கிருஷ்ணா, நாம் இந்திரனை ஒதுக்கிவிட்டு கொண்டாடுவதால் அவன் நம்மை தண்டிக்கப் போகிறான். உனது ஆலோசனையால் அப்பாவி மக்கள் துன்பப்படப் போகிறார்கள். இப்பொழுது என்ன செய்வது? மூன்று உலகங்களுக்கும் தானே அதிபதி என்று எண்ணுகின்றானா இந்திரன்? அவனது தகுதிக்கு இது கொஞ்சம் கூட அழகில்லை. என்னுடைய மக்களை நான் எப்படி தண்டனையிலிருந்து காப்பாற்றுவேன் என்று நான் அவனுக்கு காட்டுவேன். கிருஷ்ணன் தனது இடுப்பில் சொருகி இருந்த புல்லாங்குழலை எடுத்து ஊத தொடங்கினான். தெய்வீகமான நாதம் பிறந்தது. ஊர் மக்கள் தங்கள் பயத்தை மறந்து அமைதியுடன் காணப்பட்டார்கள். கிருஷ்ணன் நடந்து செல்ல பெருங்கூட்டம் கால்நடைகளுடன் அவனது பின்னால் தொடர்ந்து சென்றது. ஆர்ப்பரிக்கும் மழை அந்த கூட்டத்தை கொஞ்சமும் பாதிக்கவில்லை. விரைவில்
அனைவரும் கோவர்தன மலை அடிவாரத்தை அடைந்தனர். சிறு விரலால் கோவர்தன மலையை பெயர்த்தெடுத்து குடை போல் பிடித்தான். தாயே, தந்தையே, எனது அருமை மக்களே, நீங்கள் அனைவரும் உங்கள் கால்நடைகளை அழைத்துக் கொண்டு இந்த மலைக்கு கீழ் வாருங்கள். இந்த மழையோ புயலோ உங்களை பாதிக்காது. வாருங்கள், உங்களை அனைத்திலுமிருந்து பாதுகாக்க நான் இங்கிருக்கிறேன். எல்லா மக்களும் கால்நடைகளும் கிருஷ்ணன் உருவாக்கிய மலைக்குடையின் கீழ் தஞ்சம் புகுந்தனர். மழை கோவர்தன மலையின் மேல் கொட்டி தீர்த்தது. இந்திரனால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய இயலவில்லை. மலையின் கீழே மக்கள் ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர். தேவலோகத்தில் இருந்து கீழே இறங்கி வந்த இந்திரன் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் பாடம் கற்றுக்கொண்டேன். உன்னுடைய பதவி பலத்தால் ஏற்பட்டிருந்த உனது கர்வத்தை குறைக்கவே நான் இவ்வாறு நடந்து கொண்டேன். இந்திரா, நீ இப்போது போகலாம். உன் ஆணவத்தை விட்டுவிட்டு அடக்கமுடன் உனது பலத்தை தகுதியான வழியில் முறையாக பயன்படுத்து. கிருஷ்ணனால் பாடம் கற்பிக்கப்பட்ட இந்திரன் சொர்க்கலோகத்திற்கு திரும்பி சென்றான்.